Hi friends, welcome back to our channel. எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா போரூர்ல இருக்கிற அப்சல்யூட் பார்பிக்யூ அப்படிங்கற ஒரு சூப்பரான ஃபேமிலி அன்லிமிட்டட் பஃபே ரெஸ்டாரன்ட்க்கு தான் வந்திருக்கோம். சோ இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா இந்த பஃபேல என்னென்ன ஃபுட் எல்லாம் கொடுக்கறாங்க அது எப்படி இருக்கு அப்படிங்கறத நாம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரெஸ்டாரண்ட் உள்ள வந்தாச்சு. அப்சல்யூட் பார்பிக்யூக்கு இதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா விசிட் பண்றேன். லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியோட விசிட் பண்ணியிருக்கோம். இது வந்து வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால நம்மளோட டேபிளை ஆல்ரெடி புக் பண்ணி வச்சாச்சு. இதுதான் அவங்களோட மெயின் டைனிங் ஹால். அவங்ககிட்ட வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜுக்கு லைவ் கவுண்டர்ஸ் கூட இருக்கு. நம்ம ஃபுட்டு செலக்ட் பண்ணி கொடுத்தா லைவாக குக் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து மெயின் கோர் செக்ஷன், இது வந்து மெயின் டைனிங் ஹால். ஸோ என்ன கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எல்லா ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணி அடித்து நாக் அவுட் பண்ணுவோம். நம்ம டேபிளில் பார்பிக்யூ ஸ்டவ் வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் அஸ் யூஷுவல் ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ் வந்து லோட் பண்ணுறாங்க. ஸ்டார்டர்ஸாக ரெகுலராக கொடுக்குற கிறிஸ்பி கார்ன் அண்டு சீஸ் பொட்டேட்டோஸ். இப்போ வந்து நான்வெஜ் லோட் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக வந்து நம்ம ஃபிஷ் அண்ட் ப்ரான்ஸ் தான் கேட்டிருக்கோம். வெரி ஜூசினா சி. இங்கே மட்டன் ஷீ கபாப் வந்து ஒரு மஸ்ட் மஸ்ட் ட்ரை டிஷ்ஷு. டேஸ்ட்டு சும்மா வேற லெவலாக இருந்தது. இந்த லெக் பீஸ் வந்து டேஸ்ட் கொஞ்சம் ஓகே ஓகே ரகமாக தான் இருந்தது. இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது நம்ம மெயினாக இந்த ஐட்டம்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம், அதுதான் உண்மை. இது கூட வந்து ஒரு வெஜ் கட்லெட் கொடுத்துருந்தாங்க, பீட்ரூட்டில் பண்ணது, நல்லா கிறிஸ்பாக டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ வந்து பார்பிக்யூவில் வந்து ஒரு ஐட்டம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ப்ரான் பார்பிக்யூ எடுத்திருக்கோம். ஸோ ஸ்டார்டர்ஸ்லாம் லைட்டாக முடிச்சுட்டு இப்போ வந்து லைவ் கவுண்டர்ஸ் பக்கம் வந்திருக்கோம். ஏதாவது ஐட்டம் சூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ முதல்ல வெஜ் கவுண்டரில் வந்து ஒயிட் பாஸ்தா வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓ, பானிபூரி ஆல்சோ இருக்கா? வாண்ட் ட்ரை? இவங்களோட லைவ் கவுண்டர் செக்ஷனில் முன்னாடி என்னென்ன டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லிவர் கீமா வித் குல்ச்சா, பாவு பாஜி, சில பிரெட் ஐட்டம்ஸு, அப்புறம் இடியாப்பம் குருமாலாம் கூட வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம வெஜ் லைவ் கவுண்டரில் ஆர்டர் பண்ணியிருந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்களே பார்க்கலாம், கொதிக்க கொதிக்க இருக்கு. அடுத்தது வந்து அவங்களோட நான்வெஜ் லைவ் கவுண்டரில் வந்து என்ன சூஸ் பண்ணலான்னு சொல்லி அவங்ககிட்டயே நம்ம சஜஷன் கேட்டிருந்தோம். அதில் வந்து நம்ம அக்டோபஸ் அண்ட் ஸ்குவிட் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ரை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நம்ம கவுண்டரில் என்ன ஃபுட்டு வேணும்னு செலக்ட் பண்ணி கொடுத்தா நமக்கு முன்னாடியே அப்படி லைவாக குக் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ அக்டோபஸ் கூட சுறா ஃப்ரையும் ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஷார்க் ஃப்ரை. இப்போ அதையும் எடுத்துகிட்ருக்காங்க, இப்போ லைவாக குக் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே ஒரு ஆள் சைலண்ட்டாக பானிபூரி சாப்பிட்ருக்காங்க. நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த எல்லா ஐட்டமே வந்துருச்சு.
ஸ்குவிட் அண்ட் ஆக்டோபஸ் அண்ட் ஷார்க். இப்போ எல்லாத்தையுமே நம்ம போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டோபஸ் மன்சூரா. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வேறு சில அன்லிமிட்டட் பஃபே ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் விசிட் பண்ணியிருக்கோம். பட் அங்கே இருக்கிற லைவ் கவுண்டர்ஸில் வந்து ஃபுட்டு அவ்வளோ ஆவரேஜாக தான் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே குக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம சூஸ் பண்ண ரெண்டு ஐட்டமே ரொம்ப நல்லா இருந்தது. இவங்க கொடுத்த மீட் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ஜூஸியாக இருந்ததுனால சாப்பிட்றப்போ கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, ரொம்ப டேஸ்டாகவே இருந்தது. அடுத்தது மெயின் கோர்ஸில் என்னென்ன ஃபுட்டெல்லாம் இருந்ததுன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சூப் செக்ஷன், ரசம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வெஜ்ஜு சூப்பில் வெஜ்ஜு மாஞ்சோ சூப் வச்சுருந்தாங்க. அப்புறம் சிக்கனில் ஒரு டைப் ஆஃப் கார்ன்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சூப் இருந்தது. அடுத்தது யூனிவர்சல் ஃபேவரட் டிஷ், பிரியாணி இருந்தது. நல்லா சூடாக கம கம கமன் இருந்தது ஓப்பன் பண்ணும்போது, அவ்வளோ டெம்ப்டிங்காக இருந்தது சாப்பிட்றதுக்கு. அடுத்தது வந்து சிக்கன் மக்கினின்னு ஒரு கிரேவி, அப்புறம் செட்டிநாடு சிக்கன், அப்புறம் எக் ஃப்ரைட் ரைஸ். அடுத்தது இன்னொரு கிரேவி செக்ஷன், அதில் வந்து ஃப்ரைட் எக் கிரேவி அண்டு மீன் வறுத்து அரைச்ச கிரேவி. அடுத்தது வந்து சேலட் செக்ஷன்ஸ், இங்கே வந்து அப்பளம், வடகம், சில வெஜிடபிள் சேலட்ஸு, கான் எல்லாமே நல்லா டெக்கரேட்டிவாக வச்சுருந்தாங்க, பார்க்குறக்கு நல்லா இருந்தது. அடுத்தது வந்து வெஜிடேரியன் மெயின் கோர்ஸ், ஃபஸ்ட்டு வெஜ் பிரியாணி. கிரேவியில் வந்து கோஃப்தா கிரேவி ஒன்று வச்சுருந்தாங்க, அப்புறம் பன்னீர் கிரேவி, ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை, பாலக் பன்னீர், அப்புறம் இன்னொரு மிக்ஸ்டு வெஜ் கிரேவி. இங்கே வந்து நூடுல்ஸ் வச்சுருந்தாங்க, மஷ்ரூம் மஞ்சூரியன் கிரேவியும் நூடுல்ஸும். அடுத்தது வந்து மீல், தால் தடுக்கா, ஒயிட் ரைஸ் அண்ட் ரசம். அந்த சேலட் செக்ஷன்லேயே வந்து கர்ட் ரைஸும் வச்சுருக்காங்க, பிக்கிள் எல்லா டைப்ஸும் இருக்குது. இந்த மெயின் கோர் செக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஒன்று மட்டும் மிஸ்ஸிங், பிரியாணியில் வந்து சிக்கன் பிரியாணி தான் வச்சுருந்தாங்க, மட்டன் பிரியாணி வந்து மிஸ்ஸிங். ஸோ ஏதோ ஒரு பிரியாணி தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபுட்டு மெயின் கோர்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு, இப்போ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஒரு மஸ்ட் ட்ரை டிஷ், இந்த சிக்கன் பிரியாணிக்கும் அவங்க வச்சுருந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவிக்கும் வேறு லெவலாக இருந்தது காம்பினேஷன். அடுத்தது அவங்களோட நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து நான், தந்தூரி ரொட்டி, சப்பாத்தி எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க எது கேட்டாலும். இது வந்து அவங்களோட சிக்கன் கிரேவி. இதுவே ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு தோசை டைப்ஸ் கூட கிடைக்கும், நார்மல் தோசை, கறி தோசை எல்லாமே போட்டு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம மெயின் கோர்ஸ் ஃபுட்டெல்லாம் முடிச்சுட்டு டெசர்ட் செக்ஷன் வந்துட்டோம். ப்ரௌனி பாட்டம் சீஸ் கேக், சாக்லேட் பண்ணுவோம். यूपी बिहार का ही है ना, कलकत्ता का भी है, मैंने यूपी बिहार का ही सुना था। कलकत्ता का तो अपना ये रसगुल्ला और ये सब फेमस है।
खीर पायसम मिल गया खीर एंड ग्लोब जो என்ன எல்லாமே காலி ஆச்சா இல்லமா பாவி எப்ப இருக்கு மால் போவா சிரோ புள்ளி கோயிங் டவுன் மால் போவா மால் போவா ஜஸ்ட் புள்ளி கோயிங் டவுன் நல்லா இருக்கு ஆல் ஃபுல் யம்மி ஹ They will put topping, huh? Yeah. அவங்க ஐஸ்கிரீம் போட்டு கொடுத்தேனே அங்கே டாப்பிங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நமக்கு என்ன மாதிரி டாப்பிங்ஸ் வேணுமோ நம்மளே போட்டுக்கலாம். பாதாம் வச்சிருக்காங்க, செரிஸ் வச்சிருக்காங்க, அப்புறம் சாக்லேட் சிரப் எது வேணுமோ நம்மளே போட்டு ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலா நம்ம டெசர்ட்லாம் முடிச்சிட்டு ஐஸ்கிரீமும் இப்ப டேஸ்ட் பண்ண போறோம். இந்த அப்சல்யூட் பார்பிக்யூ போகிறது வரைக்கும் நம்ம ஓவராலாக டேஸ்ட் பண்ண எல்லா ஃபுட்டுமே சூப்பராக இருந்தது. நிறையா மஸ்ட் ட்ரை டிஷ் கூட இங்கே இருக்குது. ப்ளஸ் இங்கே ஆம்பியன்ஸ் சர்வீஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. இது வரைக்கும் நம்ம விசிட் பண்ண இந்த அன்லிமிட்டட் பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்டில் இது வந்து பெஸ்ட் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நீங்கள் ஏதாவது அவுட்டிங் பிளான் பண்ணுறீங்க, டின்னர் லஞ்ச் ஏதாவது வரணும்னா நிச்சயமாக இந்த அப்சல்யூட் பார்பிக்யூ நீங்கள் சூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஒரு ஒர்த்தான பிளேஸாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலில் முடிஞ்சளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்தையும் இன்னொரு வீடியோ மூலமா நான் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அன்டில் தென், லவ் யூ ஆல், பை அண்ட் டேக் கேர்.